எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு பிஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழோடைய ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் இந்த டாஸ்கோடைய டைமென்ஷன் பொறுத்து இந்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அளவும் பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்தில் தான் அப்படியே வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக விசித்ராவுக்கு 3,00,000 வாக்குகள் வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட 55% 8 பேரில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். விட்டால் டைட்டில் கூட அடிச்சிருவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் கொடுங்கப்பா, என்னதான் இருந்தாலும் கேமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டாஸ்கில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதுக்கு என்ன கூப்பிடணுன்னா நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். பட் நார்மலாக அம்மா அப்பா யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து அந்த ஒரு ஃபிகராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி. ஸோ அம்மான்னு நீங்கள் கூப்பிடணும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டால் கூட விசித்ரா மேம் தான் கூப்பிடணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி ஆணித்தரமாக அடித்து உடச்சிட்டாங்க. ஏன்னா நிறையா பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பட் அவங்களும் இனிமேல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களும் சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவன் என்ன அடி பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்து அதை மாற்றிக்கணும். ஸோ எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, நம்ம மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களும் கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுதா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொன்ன சிம்பிள் பாயிண்ட் அதுதான், இந்த டாஸ்கில் என்ன சில விஷயங்கள் வந்து பேசுகிறீங்க அதை பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இது பிக் பாஸ்னாலே அப்போ வந்திருக்கே கூடாதுங்க, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, அப்படி வந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது ஓகே. பட் இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா கஷ்டம்தான். ஸோ விசித்ராவுக்கு எப்படி பார்ப்போம், இனிமேல் எப்படி போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசித்ரா சொல்வது அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறத விட பேசிக் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஐ அக்ரி. பட் எல்லாருமே அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா. ஏன்னா போயிட்டு அது ஆர்கியூமெண்ட் போகும்பொழுது பயங்கரமாக வந்து கோவம் வரத்தான் செய்யும். ஸோ அதை எப்படி வித்தோல் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விசித்ரா முதலிடம், ரவீனா இரண்டாவது இடம், 53,000 வாக்குகள். ரவீனாவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு வாக்குகள், இப்போ அப்படியே கேமே ஆடுறதில்ல அதனால் அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ மணிச்சந்திராவுக்கு 9.62%, 51,000 வாக்குகள். ஸோ ரவீனாவோட ஒரு 2,000 வாக்கு கம்மியாக இருக்கார். இந்த ரெண்டு பேருக்குமே ஓட்டிங் பெர்சன்ட் வந்து குறைஞ்சிருச்சு. மணிச்சந்திராவுக்கு ஒரு 14% இருந்தது அவர் இது பண்ணும்போது, இப்போ ரவீனா இருக்கிறதுனால அவருக்கு வந்து 10 போச்சு. ரவீனாவுக்கும் வந்து ஒரு 10 இருக்குது. ஆர்ஜே பிராவோ அடுத்து 33,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 6.21%. சரியா, அடுத்து பூர்ணிமாவுக்கு 33,000 வாக்குகள் இருக்குது, 6.16%. ஸோ ரெண்டு பேரும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ என்ன ஒரு 300-400 வாக்குகள் தான். ஸோ ஆர்ஜே பிராவோவை முந்தி விடுவார்கள் பூர்ணிமா 4th இடத்துக்கு மீண்டும் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்து எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டஃப்பு தாங்க. கானாபாலாவா இல்லை விக்ரமா இல்லை அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் அக்ஷயா இப்போ கொஞ்சம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க, கானாபாலாவும் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பாக்குறாரு. ஸோ இந்த 3 மிக்சரில் எது பெரிய மிக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த வாரம் டாஸ்க் வச்சு முடிவு பண்ணலான்னு பார்த்தா கானாபாலம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, விக்ரமும் பெர்ஃபார்ம் பண்ணுறான், அக்ஷயா மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே தெரியுது. ஸோ எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுலேயும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்த போன வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாங்க ஐஷியோட கம்பேர் பண்ண முடியுது. இப்போ ஐஷியோ தான் தூக்குனாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து அக்ஷயா லாஸ்ட்டில் இருக்காங்க, இப்போ அக்ஷயாவை தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கானாபாலாவை தூக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஓட்டிங்கோடைய டைமென்ஷன். ஸோ இனிமேல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு, அது 2 நாட்கள் இருக்கிறது, இதே டாஸ்க்கும் கண்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தினேஷ் வந்து அதை ஓப்பனாக ஓடச்சிட்டா தெரியுமா, இந்த மாதிரி டாஸ்க் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியே மூஞ்செல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு விளறி போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது டாஸ்க்காக இருந்தாலும் ஃப்ராங்காக இருந்தாலும் வார்த்தைகள் அப்படி பேசலாமா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம கேமை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் வந்து எடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் ஓட்டிங். சித்ரா லீடிங், பயங்கர லீடிங். கீழே போகிறதுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கானா, விக்ரம் மற்றும் அக்ஷயா. ஸோ பூர்ணிமா கன்ஃபார்மாக அவன் தூக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓட்டும் அதில் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.